அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற டாபிக் நான் யார். இந்த டாபிக்ல ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஆன்மீகம்னு எடுத்துக்கிட்டோம்னாவே கண்டிப்பா வந்து நான் யாருங்கிற கேள்வி இல்லாம ஆன்மீகமே இல்லை. எந்த ஒரு மகான்களுமே அதை டச் பண்ணி தான் வந்திருக்காங்க. நம்ம அதனாலதான் வந்து இன்னைக்கு அந்த டாபிக் எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு இரண்டு மூன்று முறை இதை பத்தி பேசியிருக்கிறோம். ஐயாவும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதை பத்தி நிறைய பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுடைய ஆங்கிள்ல இந்த நான் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கங்கள் எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம், எதற்காக நம்ம அந்த நான் யார் போறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய கையிருநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கையிருநிலையை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு அகசரணாகதியை கொடுக்கும். அது எந்த ஆங்கிள் புரிஞ்சுட்டாலும் சரி. ஆனா இந்த நான் யார் புரிஞ்சுக்கும் போது அதுக்கப்புறம் சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அதனாலதான் இந்த ஆங்கிளுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். எனவே நீங்க உங்களுடைய கோணத்துல நான் யார் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் கொடுத்தீங்கன்னா அதுல இருந்து எந்த அளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு போனோம். உங்களை பார்த்து நான் நான் யார் அப்படின்னு உங்களை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கறதா நம்முடைய கேள்வி. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த நான் யாருங்கிறதுக்கு நான் என்ன கேட்கறேன், உணர்வு ரீதியான நான் யாருங்கிறதா உங்ககிட்ட நான் கேட்கறேன். நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறேங்கிற உணர்வு இருக்குல்ல, அந்த இருக்கிறேங்கிற உணர்வுல இந்த நான் யாருங்கிறத நீங்க உணர்றீங்க அப்படிங்கறதா எனக்கு கேள்வியை தவிர நீங்க வந்து அந்த ஆங்கிள் பதில் கொடுக்கணும் தான் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். எனவே விருப்பம் உள்ளவங்க, பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நான் உங்களை அட்மிட் பண்றேன். உணர்வு ரீதியான இந்த நான் என்பது யார் அப்படிங்கறத நீங்க சொன்னா போதும். வாருங்கள், இது ஒரு ஓபன் டிஸ்கஷன். தாராளமா உங்க கருத்தை பதிவிடலாம். இந்த ஆங்கிள் நீங்க புரிஞ்சுக்கும் போது டெஃபினட்டா உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாமே கலைஞ்சிரும். அதனால என்னுடைய வேண்டுகோள், வாங்க நீங்க எப்படி இதை புரிஞ்சிருக்கீங்க, நான் யாருன்னு உங்களை கேள்வி கேட்டா நீங்க உணர்வு ரீதியான பதில என்ன சொல்லுவீங்க, நீங்க யாரா உணர்றீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க பாக்கலாம். லட்சுமி ஐயா, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க உங்க பதில் கொடுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். நான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன்ல, அதுதான் நான். ஓகே, அதான் அப்படி அப்படி அப்படிப்பட்ட அந்த நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இப்ப நீங்க என்னவா இருக்கீங்க அப்படி கேட்டீங்கன்னா, இருக்கேன் அவ்வளவுதான். நான் இருக்கிறேன். ஓகே, இருக்கிறேங்கிற உணர்வு இருக்குதுல்ல, அதுதான் நான் நினைக்கிறேன். ஓகேங்க, ஓகேங்க, உங்க பதிலுக்கு நன்றி. ஓகேங்க, நான் உங்களை லோகநாதன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. நான்ங்கிறது வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே மாறிக்கிட்டு இருக்குதுங்க. சரிங்க, அதனால நான்ங்கிறதே ஒரு பொய்யான ஒரு ஒரு டெர்மினாலஜி மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஓகேங்க, ஓகேங்க. இல்ல இப்ப நீங்க நீங்க யாரா நீங்க உணர்றீங்க இப்ப இந்த இந்த அனுபவத்துல, இப்ப நான் பேசிட்டு இருக்கிற அனுபவத்துல உங்களை நீங்க யாரா உணர்றீங்க? பேசிட்டு இருக்கிற அனுபவத்துல இப்போ அதுதானுங்க, அது நான் யாருங்கிறதே ஒரு புரியாத ஒரு புதிராத்தான் எனக்கு இருக்குதுங்க. இன்னுமே ஒரு முழுமை பெறாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுங்க. இல்லைங்க, நான் வேணா இன்னொரு ஒரு ஸ்லைடு ஒன்று காட்டுறேன் பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்க கூட நான் யாருங்கிறத நீங்க சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப பாருங்க, ஒரு ஸ்லைடு தெரியுது இல்ல இப்ப. ஆமாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு. சரி, இங்க ஒரு மனிதன் பாத்துட்டு இருக்கான். சரிங்க,
இங்க பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மரம் என்பது பார்க்கப்படும் பொருள். ஆமா, இந்த மனிதன் என்பவன் மரத்தை பார்ப்பவன் பாத்தீங்களா. சரிங்க, இந்த மனிதன் யாருன்னா அந்த மரத்தை பார்ப்பவன். ஆமாங்க, மனிதனால் பார்க்கப்படும் பொருள் வந்து இந்த மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இந்த ஆங்கிள் நான் உங்களை கேக்குறேன், இப்ப நீங்க யாரு? நான் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவன். வெரி குட், வெரி குட். இந்த பதில் தான் எதிர்பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னோடு பேசிக் கொண்டிருப்பவன், கரெக்டுங்களா? நன்றிங்க, நன்றிங்க. லட்சுமண ஐயா வாங்க, உங்க அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா, அந்த மரத்தை பார்த்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவரு நான். அது மரத்தை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது இல்லையா? ஆமா, எதிர்வினை ஏற்படுது இல்லை. எந்த ஒரு எதுக்கு என்ன நம்மளுடைய எதிர்வினைதான் நாம நாம் அப்படிங்கிறது. சிம்பிளா சொன்னா இங்க பொறுத்தவரை மரத்தை பார்ப்பவர். பதில்கள் வருது இல்ல, அதுக்கெல்லாம் எனக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதெல்லாம் எனக்கு தோணுதோ அது நான். ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க புன் அமராவதியில இருந்து. வாங்க ஐயா, ஐயா நீங்க வந்து ரொம்ப நாள் வந்து வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஒவ்வொரு அனுபவத்திலையும் நான் மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கேள்வி கேட்கிறவனா மாறுறேன், அப்புறம் கவனிக்கிறவரா மாறுறேன், அப்புறம் நீங்க சொல்றத வந்து அப்சர்வேஷன் பண்ற மாதிரி ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு நிமிஷம் நான்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. அனுபவத்துக்கு அனுபவத்துக்கு அனுபவம் புது புது நான் உண்டாய் உண்டாய் தோண்டி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகேங்க, ஓகேங்க, நன்றி, நன்றி. உங்க பதிலுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க, இன்னும் யாராவது பதில் கொடுக்க விரும்புறீங்களா? நான் யார் அப்படிங்கிறதுக்கு இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அப்புறம் நம்ம வந்து இந்த டீப்பா அந்த சப்ஜெக்ட் உள்ளார போலாம். விஸ்வநாதன் வாங்க. உணர்வுபூர்வமா கேட்டீங்கனாக்கா நான் ஒரு ஜீவாத்மா, பரமாத்மாவோட இணைய நிறைய பாதைகளை தேடி கடைசியா தெளிவாகி நான் யாருன்னு புரிஞ்சு பரமாத்மாவோட கலந்துட்ட அப்படின்ற உணர்ந்த ஒரு ஆன்மாவா நான் கருதுறேன். சரி, ஓகே, உங்களை மீட் பண்றீங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஆன்மீகம் முதல்ல எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முதல்ல கேட்டோம் அப்படின்னா, எதற்காக ஆன்மீகம் நம்முடைய வாழ்க்கைக்கு? ஆன்மீகம் தேவையா? எதற்கு தேவை ஆன்மாவை உணர்வதற்கா? இறைவனை அடைவதற்கா? இப்படி கேள்வி கேட்டு போனோம்னா இதுக்கெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் எளிதாக வாழ்வதற்கு தான் ஆன்மீகம் தேவையே தவிர ஆன்மாவை உணர்வதற்கே அல்ல. உணரப்படுவது ஆன்மாவாக இருந்தால் அது கண்டிப்பாக ஆன்மா அல்ல. ஒருத்தன் ஆன்மாவை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எதையோ ஒரு அனுபவத்தை ஆன்மான்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உணரப்படும் பொருளாக ஆன்மா இல்லை. எப்பயுமே உணரப்படும் பொருள் வந்து செகண்டரி தான், எது உணர்கிறதோ அதுதான் பிரைமரி. அப்போ உணரப்படும் தகுதியில ஆன்மாவை வச்சோம் அப்படின்னா இங்க ஆன்மாவினுடைய மதிப்பை நம்ம குறைக்கிறோம்னு அர்த்தம். எனவே எல்லாவற்றுக்கும், எல்லா உணர்நிலைக்கும், எல்லா உரிய எண்ணங்களுக்கும், எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியதுதான் ஆன்மா. அது நாம வந்து உணர்றோம் அப்படின்னாவே அது நம்மளோட ஒரு படி கீழே நடத்தும். உணரப்படும் பொருள் அல்ல ஆன்மா.
நாம இங்க இந்த நான் யார் சப்ஜெக்ட் நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொன்னா நான் யார் அப்படிங்கிறதுக்கான பதில் என்னன்னா உணர்வு பூர்வமா இப்ப நம்ம என்னவா உணர்றேன் அப்படிங்கிற பதிலத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறேன். ஏன் அப்படி எதிர்பார்க்கறேன் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை வந்து ஆன்மாவில இல்லை. ஆன்மாவிலையோ இறைநிலையிலோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம எந்த எதை நாம் நோக்கி இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப நம்ம அந்த உணர்வு ரீதியான நான் யாருன்னு பார்க்கும்போதுதான் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளால விடுபட முடியும். அந்த ஆங்கிள் தான் இந்த வகுப்பு இந்த ஒரு கலந்துரையாடல் வந்து இன்னைக்கு நடக்கிறது. அந்த வகையில நான் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்ன அனுபவத்தில் இருக்கிறோமோ அந்த அனுபவத்திற்கு உரிய அனுபவிப்பது தான் நாம. இப்ப இன்னொரு ஆங்கிள் சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து வீட்டுல இருக்கோம். இப்ப நான் வந்து என்னுடைய அப்பாவை நான் பாக்குறேன் அப்படிங்கும்போது நான் அப்பாவை பாக்குறது அனுபவத்துல நான் யாரா மாறிடுறேன்னா நான் மகனாக மாறிடுறேன். அவருடைய மகனா மாறிடுறேன். இதை நான் என்னுடைய மகனை நான் பார்க்கும்போது மகனை பாக்குறேங்கிற அனுபவத்தில் இருக்கும்போது நான் யாரா அப்படின்னா நான் வந்து தந்தையா மாறிடுறேன். தந்தையாக மாறினால்தான் நான் என் மகனையே பார்க்க முடியும். அப்போ வந்து நம்ம எதிர்கொள்ளும் அனுபவத்திற்கு தகுந்த மாதிரி நம்முடைய இந்த நான் என்பது மாறிக்கிட்டே இருக்கு. எந்த அனுபவம் நமக்கு ஏற்படுகிறதோ அந்த அனுபவம் சார்ந்த அனுபவிப்பவனாக நான் மாறிக்கிட்டே இருக்கேன். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படிதான் நடந்துட்டு இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆனா நம்ம யாருமே பாத்தீங்கன்னா மகனே அப்படிங்கும் போது நான் தந்தையா மாறிடுறேன். ஆனா நான் தந்தை அப்பா உன் மகனை பாக்குறதுலாம் சொல்றது கிடையாது. இது மறைமுகமாக நான் தந்தையாயிருக்கேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் மாணவன்ட்ட மார்க் என்னன்னு கேட்கும்போது நான் 60 மார்க் 80 மார்க் அப்படின்னு சொன்னா அதுல மறைமுகமா 100க்கு 60 100க்கு 80 அப்படின்னு எப்படி வருதோ அது மாதிரி மறைமுகமாக பார்க்கப்படும். இப்படிதான் மறை பார்க்கப்படுபவன் வந்து நான் யாருங்கிற அம்சத்துல இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா எனக்கு ஒரு கோபம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. கோபம் என்பது அனுபவம். கோபப்படுபவனாக நான் இருக்கிறேன். எப்ப எனக்கு கோபம் வந்துச்சோ அப்ப நான் யாருன்னு எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா கோபப்படுபவனாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு பயம் ஏற்படும் போது என்னை நான் பயப்படுவேனா நான் ஃபீல் பண்ணுவேன். கேட்டுதானே இது சம்பந்தம் உங்க சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேளுங்க. இப்ப என்னன்னா எனக்கு என்ன அனுபவம் வருதோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது மகிழ்ச்சி என்பது என் அனுபவம். நான் யாருன்னா மகிழ்ச்சி அடைபவன் நான். மகிழ்ச்சி ஏற்பட்டவன் நான். மகிழ்ச்சி அனுபவிப்பவன் நான். ஓகே இப்ப வந்து எந்த ஒரு அனுபவம் வந்தாலும் அந்த அனுபவத்தை அனுபவிப்பவனாகத்தான் நம்மளை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவரையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நான் இந்த சொன்ன ஆங்கிள் சந்தேகம் இருந்தால் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இதை முதல்ல கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது தான் நாம இதிலிருந்து விடுபட முடியும். இந்த நான்யாருக்கான விளக்கம் சரியா நமக்கு கிடைக்கும். சரி, இதுவரை யாருக்கு எதுவும் சந்தேகம் இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்தது, இப்ப எனக்கு வந்து நான் சொன்னேன் நான் கோபம் ஏற்படும் போது நான் கோபப்படுவோன்னு சொன்னேன். இன்னொன்னு, ஒருத்தட்ட இப்ப நீங்க உங்களை எடுத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு கார் இருக்கு. உங்களிடம் இருக்கிற கார், நீங்க யாருன்னா காரை உடையவனா இருக்கிறீங்க. இப்ப நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன், கார் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க காரை உடையவனா இருக்கிறீங்களா, இல்ல நீங்க காரை உடையவனா இருக்கிறதுனால உங்ககிட்ட கார் இருக்கா? இப்படி ஒரு கேள்வி கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? கார் இருக்கிறதுனாலதான் நம்ம காரை உடையவனா இருக்கிறோம். கரெக்டுங்களா? இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அது மாதிரி எனக்கு இப்ப வந்து ஒரு பயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கீங்க. பயம் ஏற்பட்டதுனாலதான் நான் பயப்பட்டவனா இருக்கிறேன். இது சரிதானே? எனக்கு பயம் வந்ததால், பயம் என்ற அனுபவம் வந்ததால் நான் பயப்பட்டவனா மாறிக்கிறேனே தவிர பயப்பட்டவனாக நான் இருக்கிறதுனால எனக்கு பயம் வரல. அப்ப அனுபவம் என்பதுதான் இங்க முதன்மையானதா இருக்கு. அனுபவிப்பவன் என்பவன் தான் செகண்டரியா தான் வராங்க. அனுபவத்தை சார்ந்த அனுபவிப்பன் தான் வராங்களே தவிர அனுபவிப்பவனுக்கு அனுபவம் வருதுங்கிறது இல்ல. இதுதான் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு புரிதல். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இதனால் வரல என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நாம நிரந்தரமா நான் உள்ள இருக்கு,
எனக்கு பல அனுபவங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நான் என்பது சாஸ்துவமாக நிரந்தரமாக உள்ள ஒன்று இருக்கு. இந்த நானுக்கு பல அனுபவங்கள் வருது, பல அனுபவங்கள் வந்து வந்து போயிட்டு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில் அப்படி இல்லை. அனுபவங்கள் தோன்றும் போதுதான் அந்த அனுபவம் சம்பந்தமான அனுபவிப்பவனும் தோன்றலாம். இதுதான் ஒரு புதுமையா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்ப எனக்கு பயம் ஏற்படும் போதுதான் நான் பயப்படுவனா மாறுறேன், எனக்கு கோபம் ஏற்படும் போதுதான் நான் கோபப்படுவனா மாறுறேன். இங்க இதை நல்லா புரிஞ்சுக்கீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுல சந்தேகம் இருந்தாலும் நீங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இந்த சந்தேகத்தை நம்ம இப்பயே நம்ம வந்து களைஞ்சிருந்தோம். சரி, இதுலயும் சந்தேகம் இல்லை. இப்ப நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம், அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பு வராங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பயம் ஏற்படும் போது பயப்படும் வரான், ஆனா இந்த பயப்படுபவனுக்கு பயம் பிடிக்கவில்லைங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். பயப்படுவனுக்கு எதனால் உருவானானோ அந்த பயம் பிடிக்கவில்லை. கோபம் ஏற்படுது, கோபத்தால் உருவான கோபப்படுபவனுக்கு அந்த கோபம் பிடிக்கவில்லை. அந்த கோபப்படுவன் வந்து எனக்கு இந்த கோபம் எனக்கு பிடிக்கலங்கிறான். இது சாத்தியமா? நான் வந்து ஏற்கனவே ஒரு இரண்டு முறை இதை பத்தி விரிவா பேசினதுனால ரொம்ப சுருக்கமாக சரியான விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேள்விக்கு அதிக நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் மையப்பகுதிக்கு உடனே வந்திருக்கேன். கோபத்தால் உருவான கோபப்படுபவனுக்கு அந்த கோபம் பிடிக்கவில்லை என்றால் அதற்கு தீர்வு கிடைக்குமா? என்றுமே கிடைக்காது. ஏன்னா இவருடைய சோர்ஸே இந்த கோபம் தான். கோபம் வந்ததுனாலதான் வந்தே இருக்கான். அது கோபம் என்பது நிஜம் என்று எடுத்துக்கொண்டால் கோபப்படுபவன் நிஜத்தால் உருவான நிழல். நிழல் நிஜத்தை எதிர்ப்பது சாத்தியம் இல்லாதது. இப்படி போராடுறதுனாலதான் இந்த போராட்டத்திற்கு முடிவே இல்லை. அப்ப இந்த நான் என்பது நிரந்தரமான வடிவம் இல்லாத ஒன்று, நிரந்தர வடிவம் இல்லாத ஒன்று. அது ஒரு அனுபவத்திற்கு தகுந்தாற் போல இந்த நான் என்பது மாறிட்டே இருக்கு. இந்த மாறுதல் ஏற்பட்டுக்கிட்டேதான் இருக்கு. எப்பெல்லாம் அனுபவம் வருதோ அது அந்த அனுபவத்தை வந்து நான் வந்துட்டே இருக்கு. இதை ஒரு உதாரணமா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த தண்ணிக்கு ஏதாவது வடிவம் இருக்கா? நீர் தண்ணிக்கு என்ன வடிவம் இருக்கு? நாம ஏதாவது பார்க்க முடியுமா? நிரந்தர வடிவம் இல்லை. எந்த பாத்திரத்தில் இருக்கிறதோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை நீரானது எடுத்துக்கொள்ளும். இது சரிதானே? ஒரு டம்ளர்ல இருக்கு அப்படின்னா டம்ளர் வடிவம், ஒரு ஒரு அகன்ற பாத்திரத்தில் இருக்குன்னா அகன்ற பாத்திரத்தினுடைய வடிவம். இது உங்களுக்கு புரியுது தானே? இதை வச்சு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு படம் தெரியும், தண்ணீருக்கு தனிப்பட்ட வடிவம் கிடையாது. எந்த அனுபவமும் ஏற்படாத போது நானுக்கு வடிவம் இருக்காது, நானுக்கு வடிவம் கிடைக்காது. அடுத்த ஒரு படத்தை உங்களுக்கு காட்டுறேன். இந்த படத்தை பாருங்க. இந்த படம் கிளாரிட்டியா தெரியுதா? இதுல பாருங்க, ஒரு டம்ளர், கண்ணாடி டம்ளர், அதுக்குள்ளார நீர் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த டம்ளரை நாம அனுபவமாக எடுத்துக்கொண்டால்
தண்ணிக்குள்ள இருக்கிற இந்த இந்த டம்ளருக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து நான் அனுபவிப்போன்னு எடுத்துக்கலாம். பாத்திரத்தால் மட்டுமே நீர் பாத்திரத்தின் வடிவத்தை பெறுகிறது. இப்ப என்னன்னா இந்த டம்ளரால தண்ணிக்கு வடிவமா இல்லை இந்த தண்ணியால டம்ளருக்கு வடிவமா? பாருங்க நமக்கு வந்து டம்ளர்னாலதான் தண்ணி அந்த வடிவத்தை பெறுது. எந்த அனுபவம் வருதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பம் தான் வந்துருவாங்க. அனுபவம் ஏற்படும் போது நான் அனுபவிப்பனாக தோன்றுகிறது, அந்த வடிவத்தை எடுக்குது. இது உங்களுக்கு நல்லா ஈஸியா புரியற மாதிரி இந்த படம் இருக்கு பாருங்க. இது புரிஞ்சிருக்கும். எளிதா அனுபவம் என்பது ஒரு பாத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அனுபவிப்போம் என்பது அப்பாத்திரத்துக்குள் இருக்கும் நீர் அப்படிங்கிறத நீங்க உதாரணத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் யாருங்கிறது எப்படி நான் உருவாகுங்கிறத உங்களுக்கு ஈஸியா புரியும். இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டம்ளர்ல இருக்கிற தண்ணி எடுத்து நீங்க ஜக்ல ஊத்துறீங்கன்னு வச்சீங்க என்ன ஆகும்? ஜக்கினோட வடிவம் எடுக்கும். இப்ப நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் ஏற்படுது. அப்ப நாம யாரு? மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவர். நாம வந்து மகிழ்ச்சி யாருமே வந்து வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. மகிழ்ச்சியிலும் மயங்கிதான் இருப்பாங்க. அங்க போராட்டங்கிறதே கிடையாது. இன்பம் மகிழ்ச்சியில போராட்டங்கிறதே கிடையாது. அடுத்தது ஒரு ஒரு வருத்தமான விஷயம் வருது வச்சுங்க, ஒரு துன்பமான ஒரு அனுபவம் ஏற்படுது வச்சுங்க, இந்த அனுபவத்திலிருந்து விடுபடணும்னு நினைப்போம். இது வந்து அதோட நம்முடைய இயல்பா இருக்கு. அப்ப என்ன ஒன்று பாருங்க, இப்ப வந்து நீரினுடைய இந்த வடிவம் வந்து மாறும்போது அந்த அதாவது பாத்திரம் வந்து வேற பாத்திரத்துக்கு ஊத்துனோம்னு என்ன ஆகும்? தண்ணி வேற வடிவம் எடுக்கும். இந்த வடிவம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அந்த தண்ணிக்கு தகுதி இருக்கா? தகுதியே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நீரினுடைய வடிவத்துக்கு காரணமே அந்த பாத்திரம் தான். அது மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தின் காரணமாகத்தான் அனுபவிப்பனே வரான். அந்த அனுபவிப்பவன் வந்து இந்த எனக்கு இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அங்க எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. இதான் நம்ம தகுதியை புரிஞ்சு கொள்றதுக்காக தான் இந்த உதாரணமே. நம்முடைய கையிறு நிலை, நம்முடைய அகத்தை மாத்துறதுக்கான எந்த ஒரு தகுதியுமே நமக்கு கிடையாது. இங்க நம்ம என்னன்னா பாத்திரத்தில் சரியாக பொருந்த வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், அங்க ஒரு டென்ஷன், அதே டென்ஷன்ல வீட்டுக்கு வந்து அந்த டென்ஷன்ல பிடிச்சிட்டே இருந்தோம்னா வீட்லயும் வந்து என்ன ஆகும்? ஆபீஸ்ல மேனேஜர்னா வீட்லயும் மேனேஜராகவே இருப்போம். அப்ப என்ன ஆகும்? மனைவியிடம் பிரச்சனை, குழந்தைகளிடம் பிரச்சனை, பெற்றோரிடம் பிரச்சனை. ஏன்னா நம்ம அதே அனுபவத்திலேயே இருக்கிறோம். எப்ப நம்ம அந்த அனுபவத்தோட போராடலையோ அப்ப வீட்டுக்கு வந்து என்ன ஆயிடுவோம்? குடும்ப உறுப்பினர்களை ஒருவரா மாறிடும். இப்ப நம்ம தனியா இருக்கிறவர்கள் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எந்த பாத்திரம் மாறுகிறதோ அந்த பாத்திரத்தை அந்த வடிவத்தை நம்ம எடுத்துருவோம். நம்ம தண்ணியா இல்லாம போராடும் போதுதான் என்ன ஆயிரம்னா ஐஸ் கட்டியா மாறிடும். நம்ம போராட்டம் தான் ஒரு இருகின தன்மையை நமக்கு கொடுத்துருது. ஒரு உரைநிலைக்கு நமக்கு எங்க கொண்டு போகுதுன்னா நம்முடைய போராட்டம் தான் நம்மளை உரைநிலைக்கு கொண்டு போகுது. உரைநிலைக்கு போனாதான் பிரச்சனையே. நம்ம ஒரு உதாரணத்தின் மூலமா பார்க்கலாம். இதுவும் பாருங்க, எத்தனை பாத்திரத்திற்கு மாறுதோ அந்த அந்த பாத்திரத்தின் வடிவத்தை தண்ணி எடுத்துக்கும். அது மாதிரி நமக்கு என்னென்ன அனுபவங்கள் வந்தாலும் சரி அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்போனா நம்ம மாறிட்டு இருக்கோம். நம்ம இந்த உரைநிலைக்கு போயிட்டோம்னு வச்சுங்க, போராட்டம் நமக்கு இருக்கிறத நமக்கு பிடிக்காம உரைநிலைக்கு போகும்போது தான் அந்த பாத்திரமே போனாலும் அந்த வடிவத்தை எடுத்துட்டு நம்ம அந்த அனுபவமே போயிடும். ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வந்திருப்போம். இருந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து வந்திருக்க மாட்டோம், அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்திருப்போம். இருந்தாலும் அந்த அனுபவத்தோட தக்க வச்சுட்டு போராடிட்டு இருக்கோம். இந்த பாத்திரம் என்பது நம்ம அனுபவத்தை கொடுத்த சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்தா கூட அந்த அனுபவத்தோட போராடக்கூடிய நிலை தான் நம்ம வந்து ஐஸ் கட்டியா மாறின தண்ணி என்ன ஆகும்? பாத்திரத்தை விட்டு வெளியே வந்தா கூட அவன் வடிவத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கு. புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த படங்கள்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல பாருங்க,
வேறு பாத்திரத்துக்கு போனா கூட இப்ப ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கே வந்துட்டோம். ஆபீஸ்ல பிடிக்காத அனுபவம் ஏற்பட்டதுனால போராடி போராடி அதே டென்ஷனோட வீட்டுக்கு வரோம். சூழ்நிலை மாறினால் கூட அனுபவத்தை பிடித்து வைத்திருக்கும் நான். வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், மேனேஜரா இருக்கும்போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது. வீட்டுக்கு வந்து குடும்ப உறுப்பினரா மாறிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்முடைய போராட்டம் தான் நம்ம அனுபவத்தை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. இந்த எது போராடுதுன்னா நாம தான் அந்த அறிவு தான் போராடுது, தண்ணி தான் போராடுது. தண்ணி போராடுறதுனோட விளைவு தான் அத பனிக்கட்டியா மாறுது. ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அனுபவம் அனுபவிப்போம்னு நம்ம ரெண்டு சொன்னா கூட இரண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாதிரி. அனுபவம் இல்லாத அனுபவிப்புன்னு நீங்க பார்க்கவே முடியாது. எந்த அனுபவமும் இல்லாத நான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு நான் கிடையவே கிடையாது. அதே மாதிரி நான் அனுபவிப்பும் இல்லாத அனுபவமும் இருக்காது. முதல்ல ஒரு அனுபவம் வரும், அந்த அனுபவம் வந்து நம்ம எப்ப ரெகனைஸ் பண்றோமோ அப்பதான் அனுபவிப்பு நம்ம வந்துடுவோம். ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமை. இந்த ரெண்டு கடையில சண்டை வராம இருக்கும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல்லைங்கிறது இங்கதான். எதுனாலும் ஓகே அப்படின்னு அது எப்ப நாம வந்து இங்க முரண்படாம இருக்கிறோமோ. அப்ப அனுபவனுக்கு என்னதான் வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவிப்பவனுக்கு புறம் சார்ந்த வேலை தான் இருக்கு. எந்த அனுபவத்துல இருக்கிறானோ அந்த அனுபவம் சம்பந்தமான புற வேலைகள் இருக்கு அவனுக்கு. இப்ப ஆபீஸ்ல ஒரு அனுபவம் நம்ம மேனேஜர்னு வச்சுங்களேன், அந்த மேனேஜர் சம்பந்தமான புற வேலைகள் தான் இருக்க தவிர நம்ம அந்த மேனேஜர் அது அந்த அகத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை அங்க இல்லை. எனக்கு கோபமே ஏற்பட்டாலும் கோபம் சம்பந்தமான புறத்துல ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்கணும் தவிர கோபத்தை நிர்வாகம் பண்ணக்கூடாது. ஒரு பயம் ஏற்பட்டால் கூட பயத்தை நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடாது. பயம் சம்பந்தமான வெளியில வேலை இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வந்து பயமும் பயப்படணும் சேர்ந்ததுதான் முழுமை. இதை பிரிக்கவே முடியாது. பிரிக்கிற நம்ம இந்த போராட்டம் வந்து பிரிச்சிடுது. பிரிக்காம இருக்கிறதா முழுமையா இருக்குதுன்னு அர்த்தம். முழுமை என்பது ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி. ரெண்டும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது போலதான் அதை விளக்குற மாதிரி ஒரு படம் இருக்கு, நீங்க அதை பாருங்க. இதுல பாருங்க, ஒரு பால் எடுத்திருக்கோம். அந்த பால் அந்த பந்தினுடைய ஒரு பகுதி அனுபவிப்போம்னு ஒரு இன்னொரு பகுதி அனுபவம். நம்முடைய நினைவு ரெண்டு அனுபவமும் ஒரு தாட்டு தான், அனுபவிப்பவும் ஒரு தாட்டு தான். தாட்டு தான் அது ரெண்டுமே பிரிச்சு காட்டுது. இந்த ரெண்டும் ஒன்னா இருக்கிறதா ஒரு முழுமையா இருக்கு. நினைவுல வந்து அனுபவம் பிளஸ் அனுபவிப்போம் ரெண்டும் சேர்ந்தது தாட். இதை பிரிக்கவே முடியாது. இதை பிரிக்கும் போது என்ன ஆகுது? இன்னொரு படத்தை பாருங்க. இப்படி பிரிஞ்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அனுபவம் பாதி அனுபவிப்பும் பாதியா பிரிஞ்சிருச்சுன்னா, போராடும் போது முழுமை துண்டுபட்டு அனுபவம் வேறு அனுபவிப்போம் வேறு என்று இரண்டாக இருக்கு. இந்த ரெண்டானதான் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டு ஆனா என்ன ஆகும்? முரண்பாடு ஏற்படும் போது இந்த ஃப்ளோ தடைப்படும். ஒரு பாலை வந்து நம்ம ஈஸியா ஊட்டி விட்டுடலாம், போயிடும். ஆனா இந்த மாதிரி துண்டுபட்ட பகுதி நம்ம ஊட்டிவிட முடியுமா பாருங்க. அப்ப எப்ப நமக்கு போராட்டம் இல்லாம இருக்கிறோமோ அப்ப இந்த பிரவாகத்துக்கு எந்த தடையுமே கிடையாது. நாம வந்து இது எனக்கு பிடிக்கல, இதை நான் அப்புறப்படுத்துவேன், இல்ல இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது தக்க வச்சுக்குவேன் அப்படின்னு போராடும் போது மட்டும்தான் அந்த பிரவாகத்தில் தடை ஏற்படுகிறது. இயற்கையா நடக்கக்கூடிய பிரவாகத்துல தடை ஏற்படுவதற்கான காரணம் நம்முடைய அகப்போராட்டம் தான். போராட்டம் இல்லாத நிலை வந்து ஒரு முழுமையான நிலை. போராடும் நிலை வந்து துண்டுபட்ட நிலை. துண்டுபட்ட நிலையை நீ ஊட்டி விட முடியுமா பாருங்க, அது போகுமா பாருங்க, ஃப்ளோவே இருக்காது. ஒரு முழுமை ஈஸியா ஃப்ளோ ஆயிடும். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா,
அனுபவம் என்ற நிஜத்தால் நிஜத்தை எதிர்த்து அனுபவிப்பவனால் தோன்றிய நிழல். அனுபவம் என்ற நிஜத்தால் தோன்றிய அனுபவிப்பவன் நிஜத்தை எதிர்த்து போராடக்கூடிய போராட்டம். இது என்னைக்காவது முடிவுக்கு வருமா பாருங்க. நிழல் வந்து நிஜத்தை நிர்வாகம் பண்ண முடியுமா? என்னைக்குமே சாத்தியமே இல்லை. நிஜம் ஃப்ளோ ஆகும்போது நிழலும் சேர்ந்து ஃப்ளோ ஆயிடும். இந்த வகையில நம்ம வந்து நம்முடைய நான் யார் என்பதை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்முடைய தகுதி என்ன அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா, நம்முடைய கையிறலை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய கையிறலையை புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நமக்கு அங்க தகுதி இல்லைங்கும் போது, நமக்கு அங்க வேலையே இல்லைங்கும் போது, இந்த இயற்கையான பிரவாகம் என்பது தடையில்லாமல் இயங்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஈஸியா ஹேண்டில் பண்ணும். இதைத்தான் விடுதலைன்னு நம்ம சொல்றோம், இதைத்தான் முக்தின்னு நம்ம சொல்றோம். இந்த வகையில அந்த நான் யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஈஸி கோயிங்கா மாறிடும். இது சம்பந்தமான உங்களுடைய கேள்வியில நீங்க கேட்கலாம். கேள்விக்கா இதுக்கே நம்ம நிறைய நேரம் எடுத்துட்டோம், போதும். கேள்விகளை உங்க கேள்வியில கேளுங்க. இதை நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்முடைய எண்ணத்தையும் உணர்வையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இல்லைங்கிறத ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதா ரொம்ப மையமான பகுதி. ஆனா உங்க கேள்விகள நீங்க தொடர்ந்து கேட்கலாம். என்னுடைய உரையை நான் நிறைய செஞ்சுட்டேன். இது சம்பந்தமான உங்க கேள்வியில நீங்க கேளுங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. லட்சுமி ஐயா வாங்க, நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க ஐயா, நீங்க பேசுங்க. ஐயா வார்த்தைகளும் இல்லை கேள்விகளும் இல்லையா? அப்படிங்களா? ரொம்ப 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 அருமை. சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க. ஒரு அப்படியே முழுமையான நிலையில இருக்கேன் இப்ப நான் உண்மையிலே. ஓகே ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே அதான். ஓகே ஓகே, ஐயா கேளுங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஐயா நீங்க நிறைய உதாரணங்களை கொடுத்துட்டீங்க. அதுல நான் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரிஞ்சு இது பண்ணதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் தண்ணி சொன்னீங்க இல்லையா? ஆனா அந்த ஒரு இது எனக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது. இப்போ நான் தான் தண்ணி இல்லைங்களாயா? அப்படின்னா நான் தண்ணின்னு உணர்றேன்னு வச்சீங்கன்னா, ஆத்மா தண்ணி, ஆத்மா வடிவம் எடுக்கிறது கிளாஸ், கிளாஸ் வந்து பரமாத்மாவா வச்சுக்கோங்க. நான் வந்து பரமாத்மாவில போய் ஒரு விஷயம் பரமாத்மாவா சொல்லல, கிளாஸ்ங்கிறது அனுபவம், பாத்திரம். அதுதான் ஐயா என்னோட அனுபவம். நான் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒரு நிமிஷம் ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா, இந்த ஆன்மாவையும் இங்க கொண்டுறாதீங்க. கொண்டு போய் தான் பல குழப்பங்கள் வந்து இன்னமும் தெளிவடையாம இருக்காங்க. நாம் நடைமுறையை பத்தி தான் பேசுறோம். ஏன்னா ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆன்மா அழிவற்றது, அது வந்து அதுதான் அடித்தரமா இருக்கக்கூடிய விஷயம். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனைகள் எல்லாமே உணர்வுகளிலும் எண்ணங்களிலும் தான் இருக்கு. அதனால ஆன்மா பரமாத்மா ஜீவாத்மா விட்டுருங்க. தண்ணி வந்து பாத்திரத்தோட சண்டை போடும் போது ஐஸ் கட்டியா மாறிடுது. மாறுதுன்னு நீங்க சொல்றீங்க, நான் அது புரிஞ்சிட்டேன். இப்ப நான் வந்து ஐஸ் கட்டியா இருக்கும் போது என்னால வடிக்கும் அந்த கண்ணா கிளாஸ்க்குள்ள என்னால அந்த வடிவத்தை எடுக்க முடியல. நானு வந்து தண்ணியா மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த வடி அதுக்குள்ள நான் போய் மிங்கிளாக முடியும், அந்த வடிவம் எடுக்க முடியும். அப்ப நான் என்னோட போராட்டம் எல்லாம் ஸ்டார்டிங்க ஐஸ் கட்டியா இருந்து போராடி 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 தண்ணி வடிவம் எடுத்ததுக்கு அப்புறம், தண்ணி ஆனதுக்கு அப்புறம் அந்த வடிவத்தை நான் எடுத்து அனுபவிச்சிடுறேன். ஆனா நான் ஒன்ஸ் தண்ணி ஆனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஐஸ் கட்டி ஆக மாட்டேன் இல்லைங்களா ஐயா? ஆக வேண்டியது இல்லையா? நான் தண்ணி வடிவம் எடுத்துட்டேன் இல்லைங்களா, அதோட சேர்ந்துட்டேன். அப்புறம் எனக்கு பிரச்சனை எங்க இருந்து வருது? என்னோட இதெல்லாம் அதுதான் சொல்றேன். என்னன்னா இப்ப வந்து
நீங்க வந்து ஒரு இந்த தண்ணி தண்ணிக்குத்தானே தனக்குத்தானே போராடுறதுனாலதான் ஐஸ் கிட்டியா மாறுது. திட்டுவாங்கும் நபரா இருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. நீங்க சொல்றது நான் கொஞ்சம் திருப்பி சொல்றேன். சொல்லுங்க. நான் ஐஸ் கட்டியா இருக்கும் போதுதான் போராடிக்கிட்டு இருக்கேன். போராடுறதுனால என் புரிதல் இப்படிதான். நான் போராடிக்கிட்டு இருக்கிறதுதான் ஐஸ் கட்டி. ஒன்ஸ் நான் வடிவம் எடுத்துட்டு தண்ணியா மாறி அதுல கலந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த ஒரு நீங்க சொல்ற எந்த எக்ஸாம்பிளும் எனக்கு தேவையில்லை. அதாவது அனுபவிப்பேன் இது சுகம் துக்கம் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் அங்க கலந்துட்டேன். அந்த வடிவம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு உரையாக வேண்டிய அவசியமே இல்லைன்றது நான் கொஞ்சம் திருப்பி சொல்றேன். நீங்க வேற வடிவம் அதாவது நீ ஐஸ் கட்டியா மாறாம இருக்கிறதுதான் அந்த விளக்கமே கொடுக்க போறோம். என் போராட்டம் என்னன்னாக்கா ஐஸ் கட்டியா இருக்கும் போது எனக்கு போராட்டம். ஒரு ஒரு வாட்டி நான் தண்ணியா மாறிட்டேன்னாக்கா அப்புறம் நான் ஐஸ் கட்டியே ஆக மாட்டேன்றதுதான் என்னோட புரிதல். அதாவது என் போராட்டமே எனக்கு இருக்காதுன்ற எது வருதாலும் ஏத்துக்குவேன். எது வந்தாலும் நான் ஏத்துக்குவேன். அந்த நிலைமைன்றது நான் அங்க தண்ணியா மாறினதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன்னே தவிர ஐஸ் கட்டியா இருக்கும் போது இப்ப நீங்க சொல்ற எல்லா எக்ஸாம்பிளும் ஐஸ் கட்டியா இருக்கும் போது தான். சரிங்க, அதான் நான் போராடுறேன். போராடி 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 அந்த தண்ணி வடிவம் எடுத்துட்டு நான் தண்ணி எப்போ அந்த வடிவம் எடுத்துட்டனோ நான் திரும்பி ஐஸ் கட்டியா ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்றதுதான் என்னோட புரிதல். ஓகேங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வணக்கம், வாங்க. சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன். வாங்க. நெத்தி அடின்னு சொல்லுவாங்களா ஐயா? அத மாதிரி பண்ணிட்டீங்களே. சரி, கேள்வியே கேட்க விடாம ஆக்கிட்டீங்களே. கேள்வியே கேட்க முடியாது. சூப்பர். இத தெரியாமதான் இவ்வளவு நாளுக்கு உடம்பி இருக்கும். இது தெரியாமதான் மற்ற புக்குகள்லாம் படிக்கும் போது நான் யாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஆன்மா கடவுள் என்னெல்லாமோ குழப்பிட்டாங்க. இந்த சிம்பிள் விஷயத்த சொல்லி தரதுக்கு எவ்வளவு பகவத் ஐயா வேண்டி இருக்கு. ஐயா எளிமைப்படுத்திருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. நான் யாருன்னு நான் ரமணர் எல்லாம் படிச்சு பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ ரொம்ப சிம்பிள், அதாவது அனுபவிப்பவன் கோபப்படுறவனுக்கு கோபம் பிடிக்கல. எவ்வளவு சிம்பிளா போச்சு. இத புரிஞ்சுக்கிறவனுக்கு இந்த வாழ்க்கை சுகமா வாழ்ந்துட்டு போவான். கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் ஆன்மீகம். கண்டிப்பா. இது ஒரு சூப்பரா சொல்லிட்டீங்க. ஆமா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப அழகான தெளிவான உரை. இந்த மாதிரி யாரும் சொல்லவே முடியாது. கேள்வி கேட்கறதுக்கே ஒண்ணு இல்லைங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா, வணக்கம். சித்தேஸ்வரன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க. ஐயா சித்தேஸ்வரன் ஐயா நீங்க வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா ரொம்ப அருமை அருமை, மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. சரி, ஆனா நல்லா அருமையா இருந்ததுங்க ஐயா விளக்கம். ஐயா நீங்க சொல்ல வந்துட்டே இருந்தீங்க, ஒரு கருத்தை ஒரு இடைமறிச்சு அந்த விஸ்வநாதன் ஐயா அது கேட்க முடியாது பண்ணிட்டாரு. எப்படின்னா நீங்க ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை வந்து மனசு வந்து ஏற்றுக்குதுன்னு சொன்னீங்க. ஒருத்தர் திட்டாருன்னா அந்த நிகழ்ச்சியை எப்படி ஏத்துக்கிறதுன்னு சொல்றதுக்குள்ள ஒரு அது சொல்ல முடியல உங்களால. அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா ஐயா, நம்ம வந்து என்ன இங்க இந்த இந்த நான்யார் விளக்கத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சரிங்க, இந்த நான் இந்த அனுபவிப்போனுக்கு அனுபவத்தோடு முரண்படுவதற்கு வேலையே இல்லை. முரண்படுவதுதான் பிரச்சனை உண்டாகுது தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அது யாருக்கு அப்ப அவனுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னா, இந்த அனுபவிப்பவனுக்கு அந்த அனுபவம் சார்ந்த புறத்துல வேலை. இப்ப நம்ம ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் போது
நம்ம வந்து மயங்கிதான் இருக்கோம், நம்ம அதோட போராடுறதே கிடையாது, அங்க எந்த முரண்பாடும் கிடையாது, அங்க ஈஸியா கோயிங் ஆயிடுது. இது ஒரு சூழ்நிலை திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஏதோ திட்டுறாங்க, அந்த அனுபவம் நமக்கு பிடிக்கல, நம்மளை வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து இப்ப இந்த அனுபவத்தை மாத்திர வேலை இந்த அனுபவி பொண்ணுக்கு கிடையாதுன்னு பாத்துட்டோம். அப்ப என்ன வேலை இருக்கு அப்படின்னா, அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளும், அனுபவத்தோடு முரண்படுவதற்கோ அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுவதற்கோ இந்த அனுபவிப்பவனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த அனுபவம் சார்ந்த புற சூழ்நிலைக்கு தான் நம்ம நிர்வாகம் பண்ணுவோம். சரிங்க, இப்ப இந்த புற சூழ்நிலையை வந்து நம்ம ஃபைட் பண்றதா அல்லது விலகி போறதுங்களா ஐயா, அது எது பெஸ்ட்? அது அந்த சூழ்நிலையை முடிவு பண்ணுவோம். சரி, வேணும்னே எப்படி சொல்றேன், ஒரு குடிகாரம் திட்டான்னு வச்சுக்கீங்க, நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, அவனே மென்டலா இருக்கலாம், நம்ம இருந்து போயிடலாம். சரிங்க, ஒரு அறிவு சார்ந்தவர் நம்ம ஏதோ குறை சொல்றாருன்னு வச்சுக்கீங்க, அதுக்கான காரணத்தை கேட்கலாம், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குங்கிறத காரணத்தை வினவலாம், என்னன்னு கேட்கலாம், அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கலாம், அந்த கடமை நமக்கு இருக்கு. அந்த சூழ்நிலை தான் முடிவு பண்ணும், அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது நாம நீங்க அனுபவத்தை நிர்வாகம் பண்ணாம புற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். எப்பயுமே நம்ம நம்முடைய கவனம் வந்து புறத்தை நோக்கி இருக்கும்போது, செயலை நோக்கி இருக்கும்போது அதற்கான யோசனைகள் நமக்கு தாராளமா இயற்கை நமக்கு கொடுக்கும். அனுபவத்தை நிர்வாகம் பண்ண நினைக்கும் போதுதான் நம்ம அவங்க வந்து எல்லாமே தடைபடுது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. மைதீன் வாங்க சிங்கப்பூர் வாங்க, ஏன் நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார், அருமையான விளக்கங்கள். ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது, சொல்லுங்க. அருமையான விளக்கங்கள். இது என்ன, இப்ப நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நம்ம லிக்விட் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கே இந்த புரிதலுக்கு முன்னாடி வானத்துக்கு கீழையும் மேலங்கிலையும் போயிட்டு வந்தோம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு. இப்ப அது வந்து செட்டில் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு. இப்ப எப்படின்னா, ஒருத்தர் என்ன வெட்ட போறான், கைய கத்திய வச்சுட்டு நிக்கிறான். இப்ப இந்த மாதிரி பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு இதுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும், இந்த புரிதலை எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நிறைய மாற்றங்கள் தெரியுது. அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு போறது வந்து, லிக்விட் ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம், பிரவாகமா இருக்கிறோம் அப்படிங்கறது அதுவே சொல்ல நம்மளுக்கு உணர்த்துது, சொல்லாம செயல் மூலமா நிறைய உணர்த்துது. நிறைய பிரச்சனைகள் வருது. முன்ன இருந்த விட இப்ப வந்து, முன்ன வந்து வருஷ கணக்குல ஒரு ஆள் மேல வெறுப்பு இருக்கும், இப்ப ஒரு ஆள் திட்டினா கூட அது வந்து ஒரு வார கணக்குல இருக்குது, அதுவே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. வருஷ கணக்குல இருந்த வெறுப்பு, கோபம், பகுணர்வு அதெல்லாம் வந்து இப்ப கம்மியாயிருச்சு. நாள் கணக்குல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வாரக்கணக்கு நாள் கணக்குல இருக்குது. ஆனா அந்த வாரக்கணக்கு நாள் கணக்குங்கிறது கூட கொஞ்சம் நம்ம புரிதல் வந்து அந்த டைட்டில் வந்து ரொம்ப எமோஷனல், நம்ம அறியாமலே போகுது. ஏதோ ஒரு பாதிப்பு வந்தா கூட அது இயற்கையா அப்படிதான் இருக்குமா சார்? ரொம்ப பாதிப்பு வந்ததுன்னா உங்களுக்கு இருக்கிறதுல வந்து இயற்கை தான், எல்லாத்துக்கும் அப்படிதான், உங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் அப்படிதான். அது தேவையும் கூட. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு பாருங்க, சாதாரண விஷயத்தை டீல் பண்றதுக்கு நீங்க ஈஸியா டீல் பண்ணிடுறீங்க புறத்துல. ஒரு உங்களை வெட்ட, உங்களை ஒருத்தர் வெட்ட வர அளவுக்கு ஒரு தீவிரமான பிரச்சனை வச்சுக்கீங்க, அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு ஸ்டெப் எடுக்கணும் புறத்துல, அதுக்கு அவ்வளவு பாதிப்பு இருந்தாதான் அவ்வளவு ஸ்டெப் எடுப்போம். அதுக்கும் நீங்க சாதாரணமா ஏற்பட்ட மனநிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், ஸ்டெப் எடுக்க மாட்டோம். உங்களுக்கு என்ன உணர்வு வந்தாலுமே அது தேவையானதுதான். அது தேவையா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க இவ்வளவு பெரிய மோசமான ஒரு பாதிப்பு கூட வரட்டும், எல்லாத்தையும் புறத்துல டீல் பண்ணு. நம்ம அந்த நிர்வாக அந்த அனுபவத்தை விட்டுருங்க. அனுபவம் வர்றதுனாலதான் புறத்துலயே நம்ம டீல் பண்றோம். அனுபவம் நமக்கு தெரியுது, ரொம்ப மோசமான அனுபவம், ரொம்ப பாதிப்படைஞ்ச அனுபவம், அந்த அனுபவத்துல நமக்கு வேலை இல்லை. அவ்வளவு பாதிப்படைஞ்ச அனுபவத்தை டீல் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா சார், ஆமா சார். அப்ப இவ்வளவு தூரம் பாதிச்சாதான் அதை வந்து சரியான முடிவு எடுப்பீங்க வெளியே. இப்ப தொழில் செய்யறேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் நட்டாவதுன்னு வச்சுக்கீங்க, அதுக்கு எடுக்கிற முடிவு வேறமா இருக்கும். இதே எனக்கு ஒரு 50 லட்சம் நட்டாவதுன்னு வச்சுக்கீங்க,
அப்ப எவ்வளவு பாதிப்பு இருக்கும், அப்ப அது எப்படி முடிவு எடுக்கணும் நானு? அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற, அப்ப நான் முடிவு எடுக்கக்கூடிய ஆள் வந்து எப்படி இருக்கணும்? அவ்வளவு தீவிரமா இருந்தா தான் சரியான இதுல நம்மளை காப்பாத்திக்க முடியும். ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் அது தகுந்த எமோஷன் வந்தாதானே நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். எவ்வளவு பெருசு வந்தாலும் சரி, அது வந்ததுனாலதான் நீங்க வெளியவே டீல் பண்றது எல்லாம் பொண்ணு பாப்பீங்க. உங்க கவனம் இந்த பிரச்சனைக்கான காரணத்தை எப்படி நம்ம டீல் பண்றோம், எப்படி சால்வ் பண்றது, செயல் ரீதியா என்ன பண்ணணும், அங்க போறதுக்கு தான் உங்களுக்கு அவ்வளவு பாதிப்பே வருது. உள்ள பொறுத்தவரும் தோல்விதான். நீங்க வந்து ஒன்னாம் கிளாஸ் தோக்குறதும் தோக்குறது தான், எம்பிபிஎஸ் தோக்குறதும் தோக்குறது தான். எம்பிபிஎஸ் தோக்குறது கஷ்டம், ஒன்னாம் கிளாஸ் தோக்குறது ஈஸின்னு சொல்ல முடியுமா? தோல்வினா நமக்கு ஒண்ணும் தெரியல, நமக்கு அங்க வழியே இல்லைன்னு தோத்து போறதுல எங்க எவ்வளவு பெருசா இருந்தாரு. அகத்தில் தோல்விதான் வெற்றி. அதுக்கடுத்து சார், அகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, எது வந்தாலும் ஓகே தான், அதெல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா இந்த புரிதல் கொஞ்சம் மெதுவா தான் நம்மளுக்கு நம்மள என்ன சொல்லுவாங்க, வழி நடத்தும்பாங்களா சார்? அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வழி நடத்த மாதிரி இருக்கு. இப்போ உங்களை வந்து புறத்துல வழி நடத்ததான் அவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்துருது அகத்துக்கு. நிறைய குப்பைகளை நம்ம போட்டு வச்சிருக்கோம், 30-35 வருஷமா நிறைய குப்பைகளை போட்டு வச்சிருக்கோம். என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு புரிதல்ல எல்லா குப்பையும் காணாம போயிடும். எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன், இப்ப நான் ரூம் வச்சிருக்கேன், ரூம்ல புக் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், அது கலைஞ்சா அடுக்க வேண்டியதே வேலைன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூமுக்கு எனக்கு சம்பந்தம், இந்த ரூம் நான் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு முடிவு பண்றேன், எவ்வளவு கலைஞ்சிருந்தா ஒண்ணுதானே, எவ்வளவு குப்பிடுறதா ஒண்ணுதானே? ஆமா ஆமா ஆமா, அதை பூட்டிடணுங்கிறீங்க. இல்ல இல்ல, அது பூட்ட கூட வேணும், அதுக்கு எனக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலையில எப்படி இருந்தாலும் ஓகேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சமா கலைஞ்சிருந்தா ஈஸியா அடிக்கலாங்க, ரொம்ப கலைஞ்சிருக்குது, ரொம்ப கஷ்டப்படுதா இருக்கா, எப்படி இருந்தாலும் ஓகேங்கும் போது நமக்கு ஏதாவது வேலை இருக்கா? நமக்கு வரக்கூடிய தாட்டுக்கு ஓனர் நாம கிடையாது. ஆனா நம்மள அறியாம அதை பார்க்கும்போது கலைஞ்சு கிடக்க நம்ம சரி பண்ணும் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்கா போயிருது சார். எப்ப உங்களுக்கு தெரிதா போட்டுருப்பாங்க, இல்ல இல்ல நமக்கு இந்த வேலை இல்லைன்னு எப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தெரிஞ்சிருமில்ல, தெரிஞ்சு விட்டு விடுங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம அந்த புரோகத்துல விட்டா கூட சில சமயம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கலைஞ்சிருக்கு நம்மள அறியாமலே போயிடும் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னன்னா கலைஞ்சிருக்கிறது பிடிக்கல உங்களுக்கு, உண்மையில சொல்லணும்னா உங்களுக்கு வேலையே இல்லைன்னா கூட கலைஞ்சிருக்கிறது பிடிக்கல, அதான் பிரச்சனை. புரிஞ்சுக்கும் போது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இது இப்படிதான் இருக்கும் வழியே இல்லைங்கும் போது என்ன ஆகும், அதவும் நீங்க அறிவு ஏத்துக்கும் போது பிடிச்சுதான் மாறிடும். அறிவு ஏத்துக்கணும், நமக்கு இங்க எந்த வேலையும் இல்ல, நம்ம இங்க கையே வைக்க கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுட்டா மட்டும் போதும். இன்னொரு உதாரணம் சொல்றேன், நீங்க ஒரு கார் ஓட்டுறீங்க, கார் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வாரம் டெய்லியும் வெளியூர் போகணும் வரணும், அந்த கார் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, அந்த காருக்கு ஒரு டிரைவர் வச்சிருக்கீங்க, நீங்க போறீங்க, ஆனா அந்த காரை பத்தி யோசனை பண்றீங்க, இதுல வந்து பவர் ஸ்டீரிங் சரியா ஒர்க் ஆகல, இதுல வந்து ஏசி ஃப்ளோ சரியா இல்ல, நாளைக்கு சர்வீஸ் பண்ணணும்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த டிரைவர் உங்ககிட்ட கேக்குறான், இந்த காரை எனக்கு வித்துருங்க ஐயா, நான் வச்சுக்கிறேன். அப்ப நான் என்னையா பண்றது டிராவலுக்குன்னு கேக்குறீங்க. அவன் சொல்றான், நானே உங்களுக்கு கார் எடுத்துட்டு வரேன், நீங்க சம்பளம் கொடுக்கறதோட இந்த சம்பளத்திலே கழிச்சுட்டே வந்துருங்க, நான் வந்து காரை நான் விலைக்கு வச்சுக்கிறேன், நான் இன்னையிலிருந்து எடுத்துக்கிறேங்கிறான். நீங்களும் அவங்கள பரிதாபப்பட்டு காரை வித்துட்டீங்க, இன்னையிலிருந்து உனக்கு கார் உனக்குன்ட்டீங்க. அடுத்த நாள் நீங்க கார்ல போறீங்க, அதே கார் தான், அதே ஃப்ளோக்கு சரியில்லை, ஏர் இது பவர் ஸ்டேரிங் சரியில்லை, விண்டோ சரியில்லை, ஆனா அது சரி பண்ண வேண்டிய வேலை அன்னையில இருந்து உங்களுக்கு கிடையாது. ஆமா சார், உங்க கார் கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய தாட்டுக்கு ஓனர் நீங்க இல்ல, நேச்சர் இயற்கை இறைவன் எப்படினா வச்சுக்கலாம். தாட்டை நிர்வாகம் பண்ண வேலை இல்லை, அந்த தாட்டை வச்சுதான் நீ புற வேலைகளை செஞ்சாகும். இங்க தப்பா உலகத்துல தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கு, நம்ம மனசுதான் நம்ம அப்படிங்கிற மாதிரி, நம்ம மனசுதான் நம்ம, அதுல எது வந்தாலும் நம்ம தான் அதை சரி பண்ணணுங்கிற மாதிரி எல்லாமே அப்படிதான் டீச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சொல்லி ஸ்ட்ராங் பண்ணதான் அந்த போராட்டமா இருக்காங்க. ஆமா, போராட்டம் வெளியே கூட இருக்கலாங்க, வெளிய அநீதி எடுத்து போராடலாம், வெளிய சூழ்நிலையை மாத்தி அமைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இதுல வந்து அர்த்தம் இருக்கு, மனசோட போராடுறது தான் அர்த்தம் இல்லாதது.
ஓகே ஓகே நல்ல இது ஒரு இதுக்கு ஆனா நிறைய மாற்றங்கள் இருக்கு எனக்கே பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாறிக்கிட்டே நாளுக்கு நாள் வந்து தெரியுது டிஃப்ரெண்ட் தெரியுது அந்த நான்ங்கிறதே புதுசு புதுசா தான் வருது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நான் தான் இப்பதான் புதுசு புதுசா வருது நீங்க இந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வச்சு பண்ணுவாங்க ஃபிலிம் வந்து ஓட்டுவாங்க நம்ம கண்ணுடைய கெப்பாசிட்டி எப்படின்னா ஒரு செகண்டுக்கு 30 சுத்து வந்துருச்சுன்னா அது கண்டினியூஸா தெரியும் அழகான உதாரணம் சொல்லிட்டீங்க இதுக்கு மேல வேற என்ன இருக்கு இப்படிதான் அந்த நான் இருக்கு ஆமா ஆமா அந்த மாதிரி தான் போதுல வந்து திரும்ப படம் ஓடுற மாதிரி நமக்கு தெரியுது தனித்தனி பிக்சர் அது தனித்தனி ஃப்ரேம் அது அது எவ்வளவு அழகா சொல்லிட்டீங்களே அவ்வளவுதான் அது 30 செகண்டுக்குள்ள 30 ஒரு செகண்ட் 30 தடவை ஃபாஸ்டா போச்சுன்னா அந்த மோட்டர் சுத்துச்சுன்னா நமக்கு கண்டினியூஸா தெரியும் அந்த ஃபிலிமா தான் கண்டினியூஸா தெரியுது மிக மிக பொருத்தமான உதாரணம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி பாராட்டுகள் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே சார் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க இன்னொரு 5 நிமிடம் இருக்குது நாம எதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் மல்லிகா மேடம் வந்திருக்காங்க வாங்க மேடம் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் எனக்கு மனசெல்லாம் அப்படியே பட படன்னு இருக்கு சார் அவ்வளவு அருமையான எக்ஸ்பிளனேஷன் நீங்க முன்ன பேசும்போதே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்து சார் அப்போ எப்படி மணிக்கணக்கா இப்படிதான் சொன்னீங்க சார் நாங்க உள்ள எங்களால சரியா அத என்னால சாரி எங்களால இல்ல என்னால அத கரெக்டா பிரிச்சு புரிஞ்சுக்க முடியல இப்போ இன்னைக்கு நான் யார் சாப்டர் காலையிலயே பாத்துட்டேன் சாயந்தரம் அது என்னன்னு அது புக்ல படிக்கலாம்னு படிச்சேன் சார் ஐயாவோட புக்ல அந்த ஆன்மாவை துறந்து ஆன்மாவாகிறதுல இது படிக்க படிக்க லைன் பை லைன் லைன் புரிஞ்சுனே வந்துச்சுங்க சார் இருந்தாலும் பின்னாடி போகும்போது அதே கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் இருக்கு இப்ப நீங்க அருமையான இந்த தண்ணி உதாரணத்தை வச்சு அனுபவம் அனுபவிப்பவன் அவ்வளவு அருமையான விளக்கம் சார் டக்குன்னு எனக்கு அப்படியே புரிஞ்ச உடனே மனசு படபடன்னு ஆயிட்டு கண்ணை மூடி போயிடணும் கண்ட சார் நான் உண்மையிலேயே அவ்வளவு சூப்பரா சொன்னீங்க சார் ஆனா இது என்னன்னா அப்படி லைஃபோட இது அப்பப்ப ஞாபகம் எல்லாம் வர்றதில்ல இது எப்படி நினைச்சு பாக்கலாம் பாக்குறது அது பாட்டுக்கு அது போகுது அது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அது உங்களை பாத்துக்கும் நீங்க அதை பாத்துக்க தேவையில்ல அது உங்களை பாத்துக்கும் அது போதும் சார் எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வருதுங்க சார் அவ்வளவு இவ்வளவு அருமையான இந்த இவர் மைதின்னு சொன்னார்ல அந்த தம்பி உலகத்துல இருக்கிறவங்க சொல்லி வச்சுட்டாங்க ஐயாவாலதான் இப்படி கரெக்டா எல்லாருக்கும் இந்த மாதிரி டீச் பண்ணணும்ட்டு இருக்குதுங்க சார் உண்மையிலேயே அதுதான் உண்மை எல்லாம் வேற மாதிரி இருந்துட்டு இப்ப இந்த ஒவ்வொன்றும் அது நீங்க பேசும்போது நான் ரொம்ப நீங்க ரொம்ப அப்படியே ரிஸ்க்கு போட்டு பேசுறீங்கல்ல அவ்வளவு உள்ளார்ந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார் அது அது நீங்க படிச்சு பண்ற மாதிரியோ நீங்க புரிஞ்சு அவ்வளவு அருமையா பண்ணும்போது இது எல்லாரும் கேக்குற எல்லாருமே கட்டாயம் இங்க உள்ள வந்துருவாங்க சார் அவ்வளவு மனசுக்கு திருப்தியா இருக்குது ரொம்ப நல்லா 10% நல்லா புரிஞ்சு போச்சுங்க சார் இந்த நான் யார் சாப்டர் தான் கொஞ்சம் அப்படியே இடிச்சு நின்றுச்சு எனக்கு அவங்களுக்கு வந்து நல்ல புரிதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு 2 நிமிடம் இருக்கு கேள்வி கேட்க விரும்புறவங்க தாராளமா கேள்வி கேட்கலாம் இந்த புரிதலை நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் எல்லாருமே எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே விடுதலையோட இயங்கணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய ஐயாவுடைய ஆவல் அதுக்காக தான் அதை பண்ணிட்டு இருக்கோம் அதனால இதை வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து இந்த இந்த உண்மை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உண்மையை ரொம்ப சிம்பிளா ஐயா கொடுத்துருக்காங்க உலகத்துக்கே கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இந்த சமயத்துல உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் நான் ஒண்ணு வைக்கிறேன் நான் என்னன்னு நாம வந்து எதிலுமே நாம வந்து ஒரு பணத்தை முன்னிறுத்தி எந்த ஒரு வேலையுமே செய்யறது இல்லை இந்த உண்மையை கொண்டு போய் சேர்த்துங்கிறது ஒண்ணுதான் நம்முடைய நோக்கமே இந்த பயணத்துல நம்ம எத்தனையோ சங்கடங்களை எதிர்பார்க்கிறோம் எதிர்கொள்றோம் நிர்வாகம் பண்றதுல பல விஷயங்கள்ல
பலர் வந்து உதவி செய்யறதுனாலதான் நாம் வந்து நன்கொடைகள் வழங்குறதுனாலையும் பலர் வந்து புரவலர்களாக இணைந்து மாதந்தோறும் வணங்குறதுனாலதான் நம்ம வந்து எல்லா செலவுகளையும் எதிர்கொண்டு வரோம். இன்னைக்கு காலையில கூட ஐயா நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து இந்த மாதம் அதாவது 1000 வழங்குறது சிரமமா இருக்கணும், 500 வழங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுக்க சொல்லுங்க, நீங்க அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இதை வந்து இந்த யூடியூப்ல பாக்குற உங்களுக்கும் நான் சொல்றேன், நான் வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல மாதம் ஒரு 500ங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான விஷயமா இருக்கும். இது வந்து பலருக்கு நான் அந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு நம்ம சிரமம் இல்லாம கொண்டு போறதுக்கு ஒரு பேருதவியா இருக்கும். நம்ம சென்னையில ஒரு பகவத் பவன் உருவாக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் எல்லாருக்கும் இதை பத்தி தெரியணும், இதுல கலந்துக்கணும், எல்லாருக்குமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கறதான் என்னுடைய நோக்கம். அதனால ஐயாவுடைய வேண்டுகோளை நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க எவ்வளவு பேர் நீங்க வந்து இணைஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வழங்காதவங்க அதிக 1000ங்கிறது அதிகமா நினைக்கும் போது 500 வழங்கினா கூட அது சப்போர்ட்டா இருக்கும். இந்த எண்ணிக்கை அதிகமாகும் போது நம்ம வந்து நினைச்ச காரியத்தை ஈஸியா செய்ய முடியும். நம்மால இந்த உலகத்துக்கெல்லாம் கொண்டு போகணுங்கிறது தான் அவனுடைய நோக்கம். நம்ம எல்லா நூல்களுமே பிடிஎஃப் எல்லாம் தனியா இருக்கு. இப்ப இந்த புதிய உலகம் படைப்புங்கிறது 3000 புக்கு அடிச்சு மல மண்ணு காலி ஆயிட்டு இருக்கு. அடுத்த புக்கு அடிக்கிறது வந்து நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது வந்து நம்மளுடைய அடுத்த கட்டமா புறம் எப்படி இருக்கணும், புறத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும், நம்ம நமக்காக வாழ்றதை தாண்டி எனக்காக வாழ்றதால நமக்காக எப்படி வாழணும்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் தனக்காக வாழ்றது ஓகே தான், இந்த சமுதாயத்துக்காக வாழணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நூல் தான் வந்து புதிய உலகம் படைப்போம். இந்த நூலை வந்து நம்ம எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துணுங்கிறதுக்காக தான் இப்போ வெறும் 10 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பணிகள்லாம் செய்யணும் அப்படின்னா எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க வழங்குங்க என்று வேண்டி கேட்டுக்கிறேன். கேள்விகள் எதுவும் இல்லை, ஏதாவது கேள்வி இருந்தால் அது இறுதி கேள்வியாக வச்சுக்கலாம், இருந்தால் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம இன்றைக்கி நான் நிறைவு செய்துக்கலாம். கேள்விகள் இல்லாதனால நாம் நிறைவு செய்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.